இந்தியா முழுவதும் கடந்த 5 ஆண்டுகளில் 669 காவல் மரணங்கள் நடந்திருக்கின்றன. தேசிய அளவில் குஜராத் முதலிடத்திலும் தென்னிந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்திலும் இருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் நாடு முழுக்க நடைபெற்ற காவல் மரணங்களின் விவரம், அதற்கு வழங்கப்பட்ட இழப்பீடு, கஸ்டடியில் நடக்கும் சித்திரவதைகளுக்கு எதிரான அரசின் நடவடிக்கை ஆகியவை குறித்த விவரங்கள் அரசிடம் இருக்கின்றனவா என்று சத்தீஸ்கரைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி பூலோ தேவி நேதம் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் அளித்த பதிலில், இந்திய அளவில் கடந்த 5 ஆண்டுகளில் 669 காவல் மரணங்கள் நடந்திருக்கின்றன. அதிகபட்சமாக குஜராத்தில் 80 கஸ்டடி மரணங்களும் தமிழ்நாட்டில் 40 கஸ்டடி மரணங்களும் பதிவாகியிருக்கின்றன. இது தொடர்பாக 201 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 5.8 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது. ஒரு வழக்கில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். மக்கள் கண்காணிப்பகம் அமைப்போ காவல் நிலைய மரண விஷயத்தில் உத்தரப்பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் அதிக வித்தியாசமில்லை, தமிழ்நாட்டில் காவல்துறையினர் எவ்வளவு பகிரங்கமாக சட்டத்தை மீறுகிறார்கள் என்பதற்கு இந்த புள்ளி விவரங்களே போதுமானவை என்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் பதிவான கஸ்டடி மரணங்கள் 2017-18 146 மரணங்கள், 2018-19 136 மரணங்கள், 2019-20 112, 2020-21 100, 2021-22 175, மொத்தம் 669 மரணங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிவான கஸ்டடி மரணங்கள் 2017-18 11 மரணங்கள், 2018-19 11, 2019-20 12, 2020-21 2, 2021-22 4 மரணங்கள். ஆக மொத்தம் 40 கஸ்டடி மரணங்கள். லாக்அப் டெத் முதல் 5 இடங்களில் உள்ள மாநிலங்கள் குஜராத் 80, மகாராஷ்டிரா 76, உத்தரப்பிரதேசம் 41, தமிழ்நாடு 40, பீகார் 38. இது குறித்து நம்மிடம் பேசிய மக்கள் சிவில் உரிமை கழகத்தின் தேசிய செயலாளரும் எழுத்தாளருமான சா பாலமுருகன், காவல் விசாரணையின் போது ஏற்படும் மரணங்களை தடுக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது. அதில் கைது நடவடிக்கைகள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பல கைதுகள் சட்டவிரோதமாகவே நடக்கின்றன. இதற்கு சாத்தான்குளம் சம்பவம் நல்ல உதாரணம். கைது செய்யப்பட்டவர்களை அடிப்பதற்கோ துன்புறுத்துவதற்கோ தனக்கு பிறப்புரிமை இருப்பதாக போலீசார் கருதுகிறார்கள். மக்களின் அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு தங்களின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இதை அரசு கண்காணிக்க வேண்டும். மாவட்ட நீதிபதிகள் மத்திய சிறையை பார்வையிட வேண்டும் என தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. மாநில முதல்வரும் கைதிகளின் நிலையை நேரில் சென்று பார்வையிட வேண்டும் என்றார்.